அன்பார்ந்த மாணவர்களே, இன்றைக்கு நம் படிக்கூடிய டாபிக் வந்து ஹைட்ரோ கார்பன்களின் பண்புகள். நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், ஹைட்ரோ கார்பன்கள் அப்படிங்கிற என்னது, ஹைட்ரஜன் கார்பன் ஆகிய இரண்டு தனிமங்களும் இணைந்து உருவாக்கக்கூடிய சேர்மங்களுக்கு வந்து ஹைட்ரோ கார்பன்கள் அப்படின்னு பேர். இந்த ஹைட்ரோ கார்பன்களுடைய பண்புகள் பார்க்க போகிறோம். குறைந்த கரியன் எண்ணிக்கை கொண்ட ஹைட்ரோ கார்பன்கள் வாயு நிலையில் உள்ளன. ஹைட்ரோ கார்பன் வந்து மூன்று நிலையிலையுமே இருக்கும், திண்ம நிலை, நீர்ம நிலை, வாயு நிலை. மூன்று நிலைகளில் வந்து கரியன் எண்ணிக்கை வந்து மிக குறைவாக இருக்கும்போது, C1 to C4 வரைக்கும் இருக்கும்போது அந்த ஹைட்ரோ கார்பன்கள் எந்த நிலையில் இருக்குன்னா வாயு நிலையில் காணப்படுகின்றன. அடுத்து இந்த ஹைட்ரோ கார்பன்கள் நிறம் மனம் அற்றவை. இப்போ நம்ம வீட்டில் எல்பிஜி கேஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து கேஸ் மறந்தாப்பில் திறந்து விட்டோம்னா ஒரு ஸ்மெல் வருது. அந்த எல்பிஜி கேஸில் இருக்கிறது எல்லாமே என்னென்னா ஹைட்ரோ கார்பன்கள் தான். ஆனால் எப்படி வந்து எல்பிஜி கேஸில் ஹைட்ரோ கார்பன்கள் இருந்தும் அதற்கு வந்து ஒரு ஸ்மெல், ஒரு வாசனை வருது அப்படின்னா அதற்கு என்ன காரணம்னா, ஹைட்ரோ கார்பன்களுக்கு நிறம் மனம் கிடையாது. இப்போ நிறம் இல்லாதனால ஒரு சிலிண்டர்லேருந்து ஒரு ஹைட்ரோ கார்பன் லீக் ஆயிருந்தாலும் நமக்கு வந்து தெரியாது. நம்ம வந்து எதேச்சியாக அதை வந்து அடுப்பு பற்ற வைக்கும் போதோ இல்லை அது ஏதாவது ஒரு மின்சாரத்தை இயக்கும் போதோ தீப்பிடிச்சி எரிஞ்சிடும். அதனால் அந்த இடத்துல வந்து ஹைட்ரோ கார்பன்கள் இருக்குது அப்படின்னு தெரியறக்கா அதில் வந்து மெர்காப்டேன் அப்படிங்கிற ஒரு பொருளை சேர்ப்பாங்க. அதனால் அந்த வாசனை வர்றது காரணம் வந்து, கேஸ் சிலிண்டர் வந்து வாசனை வர்றது காரணம் வந்து அதில் இருக்கக்கூடிய மெர்காப்டேன், தயோ ஆல்கஹால்னு சொல்லுவாங்க, அந்த பொருள் தான் காரணம். எது கிடையாதுனா அதில் இருக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன் வந்து கிடையாது. அதனால் கேஸ் சிலிண்டர் இருக்கிறது ஹைட்ரோ கார்பன்களுடைய கலவை. இருக்கக்கூடிய மனத்துக்கு காரணம் ஹைட்ரோ கார்பன்கள் கிடையாது. ஹைட்ரோ கார்பனுக்கு நிறம் மனம் இரண்டும் இல்லை. அந்த கார்பனுடைய எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க அதனுடைய கொதிநிலை அதிகரிக்கிறது. இப்போ கார்பன் மீத்தேன காட்டிலும் ஈத்தேன கொதிநிலை அதிகமாக இருக்கும், ஈத்தேன காட்டிலும் புறப்பேன கொதிநிலை அதிகமாக இருக்கும். அப்போ கரியன் எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க கொதிநிலையானது அதிகரித்து கொண்டே வருகிறது. இந்த ஹைட்ரோ கார்பன்கள் ஆக்சிஜனில் எரியும் போது கார்பன் டை ஆக்சைடையும் நீரையும் தெரியும். எந்த ஹைட்ரோ கார்பனாக இருந்தாலும் சரி ஆக்சிஜனில் எரியும் போது கார்பன் டை ஆக்சைடையும் நீரையும் கொடுக்கும். சில ஹைட்ரோ கார்பன்கள் தானாகவே தீப்பிடித்து எரியும். இந்த கொல்லிவாய் பிசாசுன்னு கேள்விப்பட்டிருப்பேங்க, அடிக்கடி சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, சதுப்பு நிலக்காடுகளில் வந்து தாவரங்கள் வந்து சிதைவடைஞ்சு அதுலேருந்து என்ன வாயு இருக்குன்னா மீத்தேன் அப்படிங்கிற வாயு உருவாயிருக்கும். இந்த மீத்தேன் வாயு அந்த இடத்துல பாஸ்பீனும் கலந்துருக்கும். அந்த பாஸ்பீன் மீத்தேன் இரண்டும் தீப்பிடிச்சு எரியறதுனால நமக்கு வந்து எந்த ஒரு பொருளுமே இல்லாமல் அந்த இடத்துல தீப்பிடிச்சு எரியறாமல் என்ன சொல்லுவோம், கொல்லிவாய்ப்பு சாசுன்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கு என்ன காரணம்னா, ஹைட்ரோ கார்பன்கள் வந்து ஆக்சிஜனில் எரிஞ்சு கார்பன் டை ஆக்சைடும் நீராக மாறக்கூடிய வினை தான். இந்த அல்கேன்கள் குறைந்த வினைத்திறன் உடையவை. ஏன்னா அல்கேன் அப்படிங்கிற நிறைவுற்ற சேர்மம், அல்கீன் அல்கைன் இதெல்லாம் வந்து நிறைவுறாத சேர்மம். நிறைவுற்ற சேர்மங்களை வந்து எப்பயும் வந்து வினைப்படியா. இப்போ நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே இருக்குது அப்படின்னா நம்ம என்ன செய்ய வேண்டிய, எல்லாம் ஓடியாடி வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பேசாமல் ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம். யாருக்கு தேவை ஏற்படுகிறதோ அவங்க தான் அங்கேயும் ஓடி என்ன செய்கிறாங்க, அதை வந்து இல்லாத ஒன்று சம்பாதிக்கிறாங்க. அல்கேன் வந்து நிறைவுற்றது, அதுக்கு இணைதிறன் நான்கு இணைதிறனும் நிறைவு செய்யப்பட்டிருக்கிறதுனால அது வந்து அதனுடைய வினைத்தன்மை வந்து குறைவாக இருக்கும். அல்கீன் அல்கைன்களுக்கு வினைத்திறன் வந்து அதிகமாக இருக்கும். அதான் எங்கள் சொல்லுங்கள், வினைத்திறன் அல்கைன் இதில் என்ன இருக்குன்னா முப்பிணைப்பு இருக்கும். அப்போ நிறைவுறாத்தன்மை வந்து அதிகமாக இருக்கும். அல்கீன் இரட்டை பிணைப்பு இருக்கும், அல்கைனில் ஒற்றை பிணைப்பு இருக்கும். இந்த பிணைப்புகளை வச்சு நிறைவுற்றதா நிறைவுறாதான்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஒற்றை பிணைப்பு இருந்ததுன்னா அது நிறைவுற்ற சிரமமாக இருக்கும். இரட்டை பிணைப்பு முப்பிணைப்பு இருந்தால் நிறைவுறாத சேர்மம். அந்த நிறைவுறாத சேர்மங்களையும் இரட்டை பிணைப்புள்ள சேர்மங்களை காட்டிலும் முப்பிணைப்புள்ள சேர்மங்களுக்கு வந்து நிறைவுறாத்தன்மை அதிகமாக இருக்கும். அதனால் அல்கேன்களை காட்டிலும் அல்கீனுடைய வினைத்தன்மை அதிகமாக இருக்கும். அல்கீன்களை விட அல்கைனுடைய வினைத்தன்மை வந்து அதிகமாக இருக்கும். அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து ஹைட்ரோ கார்பன்கள் வந்து நீரில் கரைவது இல்லை. இவை வந்து கரிம கரைப்பான்களில் மட்டுமே கரையும், நீரில் கரைவது இல்லை. அடுத்து இங்கே பார்த்தோம், அல்கேன்கிற நிறைவுற்ற சேர்மம், அல்கீனும் அல்கேனும் நிறைவுறாத சேர்மம். ஒரு சேர்மம் வந்து நிறைவுற்ற சேர்மமா அல்லது நிறைவுறாத சேர்மமா அப்படின்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ புரோமின் நீர் அப்படின்னு ஒன்று இருக்குது. நீர்ம இருக்கக்கூடிய ஒரே ஒரு அலோகம் எதுனா புரோமின் தான். அதனால் இந்த புரோமின் வந்து எளிதில் எளிதில் வந்து விரிவடைஞ்சு அப்படியே ரூம் முழுதும் பரவிடும். நீர்ம இருந்தாலும் பரவிடும். அதனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணியிருப்போம்னா நீரில் கரைச்சி வச்சுருப்போம். அதனால தான் BR2 BH2 புரோமின் நீர். அது வந்து புரோமின் வந்து நீர்ம நிலையில் இருக்கும். அதை வந்து எதில் கரைச்சி வச்சுருக்கோம், நீரில் கரைச்சி வச்சுருக்கோம். ஏன்னா புரோமின் வந்து நம்ம அந்த இன்ஜெக்ஷன் பாட்டிலெலாம் பார்த்துருப்பாங்க, சீல் பண்ணி மூடிப்பாங்க. அது மாதிரி புரோமின் நீரை வந்து சீல் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. யூஸ் பண்ணும்போது அந்த சீலை உடச்சி அது நீரில் கரைச்சி தான் பயன்படுத்துவாங்க.
ஸோ புரோமின் நீர் அப்படிங்கிற சிவப்பு நிறமாக இருக்கும். இப்போ ஒரு அல்கேனோட இந்த புரோமின் நீரை சேர்க்க போகிறோம். அப்படி சேர்க்கும்போது புரோமின் நீர் வந்து சிவப்பு நிறமாக இருக்குன்னு சொன்னால் அந்த சிவப்பு நிறத்தில் எந்த விதமான மாறுபாடும் ஏற்படாது. அப்போ அல்கேன்கள் புரோமின் நீருடன் வினைபுரிந்து தங்களது நிறத்தை இழப்பது இல்லை. புரோமின் நீர் வந்து என்ன செய்ய நிறத்தை இழக்காது, சிவப்பு நிறம் அப்படியே இருக்கும். அப்படின்னா அது நிறைவூட்டுறதுன்னு அர்த்தம். அல்கீனோடையோ அல்லது அல்கேனோடையோ புரோமின் நீர் சேர்க்கும்போது அதோடய நிறம் என்னன்னா மறைஞ்சிரும், சிவப்பு நிறம் மறைஞ்சிரும். அப்போ வந்து சிவப்பு நிறம் மறைஞ்சிருச்சு அப்படின்னா அது என்ன அர்த்தம்னா நிறைவுராசனம்னு அர்த்தம். நிறைவுராசனம் வந்து ஒரு இரட்டை பிணைப்போ அல்லது மூன்று பிணைப்பாவோ இருக்கலாம். ஸோ அல்கீன் அல்லது அல்கைன் அதோட புரோமின் நீர் சேர்க்கும்போது நிறமாற்றம் ஏற்படுகிறது. அதை வச்சு இது நிறைவுற்ற சிரமமாக நிறைவுராசிரமாக கண்டுபிடிச்சிடலாம். புரோமின் நீர் சேர்க்கும்போது நிறம் மாற்றம் ஏற்படலைன்னா அல்கேன். புரோமின் நீர் சேர்க்கும்போது அந்த சிவப்பு நிறம் மறைஞ்சிருச்சுன்னா அதுன்னா அல்கீனாக இருக்கலாம் அல்லது அல்கைனாக இருக்கலாம். அடுத்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா வினை செயல் தொகுதி பார்க்கணும். வினை செயல் தொகுதி அப்படிங்கிறன்னா ஒரு சேர்மத்தினுடைய ஒரு சிறப்பு பண்புக்கு வந்து காரணமாக இருக்கிறதா வினை செயல் தொகுதி. இப்போ ரெண்டு மிருகங்கள் வந்து எடுத்துக்கிறோம், ஒரு மாடு எடுத்துக்கிறோம், ஒரு யானை எடுத்துக்கிறோம். மாட்டுக்கு நாலு கால் இருக்குது, யானைக்கும் நாலு கால் இருக்குது, இதுக்கு வால் இருக்குது, அதுக்கு வால் இருக்குது, கண் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்கு இருக்கக்கூடிய உறுப்புகள்லாம் அதுக்கு இருக்குது. ஆனால் ஒரு வித்தியாசம், மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, கொம்பு திமிழ் இருக்கும், யானைக்கு என்ன இருக்குது, தும்பிக்கை இருக்குது. அப்போ யானையை வந்து வித்தியாசப்படுத்தி காமிக்கிற வந்து அந்த தும்பிக்கை. அப்போ தும்பிக்கையை என்ன சொன்னால் அதனுடைய வினை செயல் தொகுதினு சொல்லணும். அதே மாதிரி மாட்டுக்கு என்ன முக்கியமான என்ன சொல்லணும், அந்த கொம்பு அல்லது இந்த திமிழ் அதை வேறுபடுத்தி காமிக்க. அப்போ அதை என்ன சொல்லணும், வினை செயல் தொகுதின்னு சொல்கிற மாதிரி. அது மாதிரி எப்படி அந்த ஒரு குறிப்பிட்ட உறுப்பு வேறுபடுத்தி காமிக்கிறதோ அதே மாதிரி ஒரு சேர்மத்தில் கூடிய ஒரு குறிப்பிட்ட தொகுதி மட்டும் அதனுடைய பண்பு என்ன செய்யணும் மாற்றும். அதனுடைய வேறுபட்ட பண்புக்கு எது காரணமாக இருக்கோ அந்த தொகுதியை என்ன சொல்லலாம், வினை செயல் தொகுதின்னு சொல்லலாம். ஒரு வினை செயல் தொகுதிங்கிறது ஒரு அணுவாகவும் இருக்கலாம் அல்லது தொகுதியாகவும் இருக்கலாம். ஒரு சேர்மத்தின் வேதிப்பண்பிற்கு காரணமான ஒரு அணு, இந்த இடத்துல பாருங்கள் ROR, இந்த ஓ தான் இந்த சேர்மத்துடைய வேதிப்பண்புக்கு காரணமாக இருக்குது. ஒரு ஓ வந்து ரெண்டு ஆர், ஆர்னா அல்கைல் தொகுதின்னு அர்த்தம். அல்கைல் தொகுதினா என்ன அர்த்தம்னா இப்போ மீத்தேன் சிஹெச் ஃபோர், இல்லை ஹச் எடுத்துருங்க என்ன வரும், சிஹெச் த்ரீன்னு வரும். ஒரு அல்கேனில் ஒரு ஹைட்ரஜன் எடுத்தால் அதை என்ன சொல்லணும்னா அல்கைல் தொகுதின்னு சொல்லுவோம். மீத்தேன் அல்ல ஹச் எடுத்துட்டா மெத்தில், ஈத்தேன் அலஹாரிதன் எடுத்துகிறா எத்தில். அது மாதிரி பொதுவாக சொல்லும்போது அல்கேன் அலஹாரிதன் எடுத்து அல்கேல், ரெண்டு அல்கேல் தொகுதிக்கு நடுவில் என்ன இருக்குது, ஒரு ஓ, ஒரு ஆக்சிஜன் இருக்குது. இந்த ஆக்சிஜன் தான் இந்த சேர்மத்துடைய வேதித்தன்மையை நிர்ணயிக்கிறது. அப்போ இந்த சேர்மத்துடைய வேதிப்பண்பு காரணம் இதில் இருக்கக்கூடிய ஒரு அணு, ஒரு சேர்மத்தின் வேதிப்பண்புக்கு காரணமான ஒரு அணு. இந்த இடத்துல பாருங்கள் ROH, இது வந்து ஆல்கஹால். இங்கே என்ன இருக்குது, ஒரு ஓ இருக்குது, ஹச் இருக்குது, இது என்ன, அது தொகுதி. ஒன்றுக்கு மேற்பட்ட அணுக்கள் இருந்தால் என்ன சொல்லணும், தொகுதின்னு சொல்லணும். அப்போ இந்த சேர்மத்துடைய வேதிப்பண்புக்கு என்ன காரணம், ஓ என்கிற ஒரு அணு. இந்த சேர்மத்துடைய வேதிப்பண்புக்கு காரணம் ஓஹெச் அப்படிங்கிற அணுக்களுடைய தொகுதி. ஆனால் வேதி வினைசியல் தொகுதிங்கிற என்ன இருக்கலாம்னா ஒரு அணுவாக இருக்கலாம் அல்லது தொகுதியாக இருக்கலாம். ஒரு சேர்மத்தின் வேதிப்பண்புக்கு காரணமான ஒரு அணு அல்லது அணுக்கள் அடங்கிய தொகுதி வினை செயல் தொகுதி எனப்படும். இப்போது எப்படி வந்து ஒரு சேர்மம் உருவாகிறது, அது எப்படி எழுதுறதுன்னு பார்க்க போகிறோம். சிஹெச் ஃபோர் அப்படிங்கிற என்னது, மீத்தேன். இதில் ஒரு ஹைட்ரஜன் எடுத்துருங்க, ஹைட்ரஜன் எடுத்துகிற என்ன வரும், சிஹெச் த்ரீன்னு வரும். அதுக்கு மேலே என்ன போட்டிருக்கோம், ஓஹெச்னு போட்டிருக்கோம். அப்போ ஒரு சேர்மம் எப்படி உருவாகுது அப்படின்னா, ஒரு ஹைட்ரோ கார்பனில் ஒரு ஹைட்ரஜனை எடுத்துகிட்டு சிஹெச் ஃபோருக்கு ஒரு ஹைட்ரஜன் எடுத்தால் சிஹெச், அதுக்கு பதிலாக ஒரு தொகுதியை வந்து பிரதியிடுதல். பிரதியிடுதல் நான் ஒன்று எடுத்துகிட்டு அதுக்கு போல் ஒன்று வைக்கிறது. எதை எடுத்துருக்குறோம், ஒரு ஹைட்ரோ கார்பனில், இது குறிப்பாக சொன்னால் அல்கேன். ஹைட்ரோ கார்பனுங்கிறது அல்கேன், அல்கீன், அல்கேன் எல்லாம் கலந்து ஹைட்ரோ கார்பன். இது பர்டிகுலர் என்ன சொல்லணும், அல்கேன். எப்படி அல்கேன் சொல்கிறது, ஒற்றை பிணைப்பு இருந்தால் என்ன சொல்லணும், அல்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லணும். இதில் ஒற்றை பிணைப்பு கண்டுபிடிக்க முடியல, என்ன பண்ணுறது, சிஹெச் ஃபோர் கார்பன் இணைந்து எத்தனை, நான்கு, நான்கு தொகுதிகள் இருக்கிறதுனால அதை பிணைப்பு இல்லாமல் அது நிறைவுற்ற சிறுவம் அல்கேன்னு சொல்லிடலாம். இதில் இருக்கக்கூடிய ஹச்சுக்கு பதிலாக என்ன போட்டிருக்கிறோம், ஓஹெச் போட்டிருக்கோம். அப்போ ஒரு ஹைட்ரோ கார்பனில் அல்லது அல்கேனில் ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஓஹெச் தொகுதி பிரதியிட்டால் கிடைக்கக்கூடிய சேர்மத்துக்கு என்ன பேர்னா ஆல்கஹால் அப்படின்னு பேர். அடுத்த சேர்மம் எடுத்துருக்கோம், அடுத்த சேர்மம் என்னது, சிஹெச் த்ரீ சிஹெச் த்ரீ ஈத்தேன். இதில் ஒரு ஹச் எடுத்துடுறோம், எடுத்துகிட்டு என்ன வரும், சிஹெச் த்ரீ சிஹெச் டூ, அதுக்கு பல என்ன பண்ணிருக்கோம், ஓஹெச் போட்டிருக்கோம். இது மெத்தில் ஆல்கஹால், இது என்னது எத்தில் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த மீத்தேனில் ஹைட்ரஜன் போட்டால் மெத்தில், ஓஹெச் குரூப் இருக்கனால மெத்தில் ஆல்கஹால். இது ஈத்தேன், ஈத்தேனில் ஹைட்ரஜன் போட்டால் எத்தில், அதனால் என்ன சொல்லணும், எத்தில் ஆல்கஹால். இது மெத்தில் ஆல்கஹால், இது வந்து எத்தில் ஆல்கஹால். இதை பொதுவாக எழுதும்போது ஆர் ஓஹெச்னு எழுதுறோம். வினைசெயல் தொகுதினது ஓஹெச், இந்த மெத்தில் எத்தில் இந்த தொகுதியெல்லாம் போட்டு என்ன சொல்லணும், ஆர்னு சொல்லணும். ஆருக்கு பேர் வந்து அல்கைல், அல்கைல்னு சொல்லணும். இந்த சேர்மத்துக்கு இயற்பியல் பண்புகளும் இருக்கும், வேதிப்பண்புகளும் இருக்கும்.
இந்த சேர்மத்துடைய வேதிப்பண்புகள்லாம் எது காரணம்? ஓஹெச் காரணம். இயற்பியல் பண்புகள் காரணம் வந்து ஆர் வந்து காரணம். அப்போ ஒரு சேர்மத்தினுடைய வேதியியல் பண்பை அதில் இருக்கக்கூடிய வினைசியல் தொகுதி நிர்ணயிக்கிறது. அந்த சேர்மத்தினுடைய இயற்பியல் பண்புகளை வினைசியல் தொகுதி அல்லாத மீதி இருக்கக்கூடிய தொகுதி நிர்ணயிக்கிறது. அப்போ இந்த தொகுதி எதை நிர்ணயிக்கிறது? இயற்பியல் பண்புகளையும். இந்த தொகுதி எதை நிர்ணயிக்கிறது? வேதிப்பண்பையும் நிர்ணயிக்கிறது. இப்போ வேறு சில உதாரணங்கள் வினைசியல் தொகுதிக்கு பார்க்க போகிறோம். ஓஹெச் தான் என்ன சொல்லுவோம், ஆல்கஹால். சிஹெச்ஓன்னு இருந்தால் ஆல்டிஹைட். சிஓஹெச் இருந்தால் அமிலம். இப்படி இருக்கலாம். அல்லது இந்த மாதிரி தொகுதி இல்லாமல் இரட்டை பிணைப்பு, ஒரு காரணம் இன்னொரு காரணம் இல்லை, இரட்டை பிணைப்போ ஒரு காரணத்துக்கு இன்னொரு காரணம் இல்லை, மூன்று பிணைப்பு இருந்தாலும் கூட வேதிப்பண்பு வந்து நான் வேறுபடும். அப்போ ஒரு ஆல்கீனோட வேறுபடு பண்பை காட்டிலையும் அல்கீனோட பண்பு வேறுபட்டு இருக்கிற காரணம் இதில் இருக்கக்கூடிய டபுள் பாண்ட். அல்கீனோட பண்பை காட்டிலையும் ஒரு ஆல்கைன் ட்ரிபிள் பாண்ட் தான் பேர் ஆல்கைன். இதனுடைய பண்பை காட்டிலும் இதனுடைய பண்பு வேறுபட்டு இருக்கிற காரணம் இதில் இரட்டை பிணைப்பு இருக்குது, இதில் வந்து முப்பிணைப்பு இருக்குது. அதனால் ஒரு மூணு சேர்மம் எடுத்துக்கிறவோம், மூணு சேர்மத்தில் ரெண்டு காரணம் இருக்குது. உதாரணத்துக்கு CH3, CH2, CH2, CH ட்ரிபிள் பாண்ட், CH. இப்போ மூணுலேயே பாருங்கள், ரெண்டு கார்பன் தான் இருக்குது, ஆனால் மூணுக்கு வேறு வேறு வேதிப்பண்பு இருக்கிற காரணம் என்ன? இதில் ஒற்றை பிணைப்பு இருக்குது, ரெண்டு பிணைப்பு இருக்குது, மூன்று பிணைப்பு இருக்குது. ஸோ பிணைப்புகளுடைய எண்ணிக்கை மாறும்போதும் அதனுடைய பண்புகள் வந்து மாறும். அதனால் ஒரு சேர்மத்துடைய வேதிப்பண்பை நிர்ணயிக்கிறது அதில் இருக்கக்கூடிய வினைசீல் தொகுதிகளாக இருக்கலாம், அல்லது அதில் இருக்கக்கூடிய இரட்டை பிணைப்போ மூன்று பிணைப்போ காரணமாக இருக்கலாம். இப்போது ஆல்கஹால் அந்த சேர்மத்தினுடைய வினைசீல் தொகுதினா ஓஹெச் தான் என்ன சொல்லணும், ஆல்கஹால்னு சொல்லணும். இதனுடைய பொதுவான வாய்ப்பாடு வந்து ஆர் ஓஹெச். இதை ஏன் வச்சுக்கணும்? ஓஹெச் அதனுடைய ஆறு போட்ட வேண்டியது. ஆறுக்கு போல ஒரு உதாரணம் சிஹெச்த்ரீ ஓஹெச். சிஹெச்த்ரீ ஓஹெச் எப்படி போகிறது? மீத்தேனை ஈஸியாக வச்சுக்க, எல்லாத்துக்கும் மீத்தேனை வச்சுக்க, மீத்தேன் CH4, ஒரு ஹச் எடுத்துருங்க சிஹெச்த்ரீ, அப்போ சிஹெச்த்ரீ ஓஹெச், மெத்தில் ஆல்கஹால். ஆல்டிஹைட் என்ன குரூப் வரும்? சிஹெச்ஓ குரூப் வரும். அப்போ பொதுவான வாய்ப்பாடு முன்னாடி ஒரு ஆர் போட்டுருங்க. அப்போ நான் ஆர் சிஹெச்ஓங்கிறது ஆல்டிஹைடுடைய பொதுவான வாய்ப்பாடு. எக்ஸாம்பிளுக்கு என்ன செய்யணும்? ஆர் கடத்தில் எது போட்டுக்கிற வேண்டியது? சிஹெச்த்ரீ போட்ட வேண்டியது. அப்போ சிஹெச்த்ரீ சிஹெச்ஓ, இதுக்கு பேர் வந்து அசிட் ஆல்டிஹைட். அடுத்து முதல்ல இங்கே வந்துடுவோம், ஈத்தர் வந்துடுவோம், அப்புறம் இதை பார்க்கலாம். ஏன் அப்படின்னா ஈத்தர் அப்படிங்கிறது ஆர் ஓ ஆர், இதை ஏன் வச்சுக்கலாம். கீட்டனுங்கிறது ஆர் COR, எஸ்டருங்கிறது ஆர் COOR. இப்போ மூணு பாருங்கள், கம்பேர் பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். ரெண்டு ஆர்க்கு நாட்டில் ஒரு ஓ இருந்ததுன்னா அது வந்து ஈத்தர், ரெண்டு ஆர்க்கு நாட்டில் ஒரு சிஓ இருந்ததுன்னா அது வந்து கீட்டோன், ரெண்டு ஆர்க்கு நல்ல ஒரு சிஓ இருந்ததுன்னா அது வந்து எஸ்டர். ஸோ ஓ இருந்தால் ஈத்தர், இந்த ஆர்ஓஆர். ரெண்டு ஆர்க்கு நல்ல ஓ இருந்தால் ஈத்தர், ரெண்டு ஆர்க்கு நல்ல சிஓ இருந்தால் கீட்டோன், ரெண்டு ஆர்க்கு நல்ல சிஓஓ இருந்தால் எஸ்டர். இப்படி ஏன் வச்சுக்கலாம். ஸோ இப்போ வினைசெயல் தொகுதி சொல்லுங்கள், இங்கே என்ன இருக்குது? சிஓ இருக்கலாம், வினைசெயல் தொகுதி கீட்டனோட வினைசெயல் தொகுதி சிஓ. ஈத்தர் இங்கே என்ன இருக்குது? ஓ இருக்கா. அப்போ வினைசெயல் தொகுதி என்னது? ஓ. இதுக்கு ஆர் போட்டுருக்கணும், இந்த பக்கம் ஒரு ஆர் சேர்ந்துருக்கணும், இந்த பக்கம் ஒரு ஆர் சேர்ந்துருக்கணும், ஒரு பகுதியை விட்டுட்டு ஒரு பகுதியை போட்டு காமிச்சிருக்கிறாங்க. சரி, அடுத்தது எஸ்டர் என்ன சொல்லியிருக்கோம்? சிஓவுக்கு ரெண்டு பக்கம் குரூப் இருக்கணும், ஆர் COOR. இப்போ சிஓஓ போட்டோம், ஒரு பக்கம் இருக்கக்கூடிய தொகுதி ஆரை போட்டு காமிச்சிருக்கோம். ஸோ ஆல்கஹால்னால் ஓஹெச், ஆல்டிஹைட்னா சிஹெச்ஓ, ஈத்தர்னா ஓ, ரெண்டு பக்கம் குரூப் இருக்கணும். கீட்டோன்னா சிஓ வினைசில் தொகுதி, ரெண்டு பக்கம் குரூப் இருக்கணும். அடுத்தது எஸ்டர்னா சிஓஓ, ரெண்டு பக்கம் குரூப் இருக்கணும். தென் ஆசிட், கார்பாக்சிலிக் அமிலம். ஏதோ கார்பாக்சிலிக் அமிலம்னு சொல்லணும்னா HCl, ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், அதுவும் அமிலம் தான். HCl ஒரு கந்தவனமும் அமிலம் தான். இங்கே என்ன சொல்கிறோம்னா கார்பன் ஆக்சிஜன் ரெண்டு இருக்கிறனால, கார்பன் ஆக்சிஜன் இருக்கிறனால கார்பாக்சிலிக் அமிலம்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம், ஆல்டிஹைட் வரைக்கும் பார்த்துட்டோம். கீட்டோன் என்ன சொல்லியிருக்கோம்? சிஓக்கு ரெண்டு பக்கம் குரூப் இருக்கணும், இந்த சிஓ போட்டோம், இந்த பக்கம் ஒரு குரூப், இந்த பக்கம் குரூப், அது அசிட்டோன். அமிலம் சிஓஹெச் வினைசியல் தொகுதி, அதுக்கு முன்னாடி எது போட்டோம்? சிஎஸ்சி போட்டோம். எல்லாத்துக்கும் முன்னாடி எது போட்டிங்கன்னா போதும், சிஎஸ்சி போட்டால் ஈஸியாக எழுதிடலாம். ஈத்தர் என்ன சொல்லியிருக்கோம்? ஓக்கு ரெண்டு பக்கம் குரூப் இருக்கணும், ஓ போட்டாச்சு ரெண்டு பக்கம் குரூப் என்ன போட்டோம்? சிஎஸ்சி சிஎஸ்சி. சிஎஸ்சிக்கு என்ன பேர்? மெத்தில் குரூப். இங்கே ஒரு மெத்தில் குரூப் இருக்குது, இங்கே ஒரு மெத்தில் குரூப் இருக்குது, ரெண்டு மெத்தில் குரூப் இருக்கிறனால டை, டைனா இரண்டுன்னு அர்த்தம், டை மெத்தில் ஈத்தர். அடுத்தது சிஓஓ, சிஓக்கு ரெண்டு பக்கம் தொகுதி இருக்கணும், இந்த பக்கம் ஒரு சிஎஸ்சி, இந்த பக்கம் ஒரு சிஎஸ்சி. இதுக்கு பேர் வந்து மெத்தில் அசிட்டேட். ஏன் அப்படி சொல்கிறோம்னா, இந்த குரூப் மெத்தில் குரூப் தெரியும், CH3COH அஸ்டிகலம் இங்கே போட்டிருக்கோம் இல்லையா, CH3COH அஸ்டிகலம், அதில் ஹச் எடுத்துகிட்டு அது அசிட்டேட்னு சொல்லணும். அப்போ மெத்தில் அசிட்டேட், இதுதான் வினைசியல் தொகுதிகள் வந்து எழுதக்கூடிய முக்கியமான வினைசியல் தொகுதிகள். இதை மட்டுமாவது நம்ம என்ன செய்யணும், நல்லா வந்து படித்து வச்சுக்கணும். தேங்க்யூ.